ஹாய் விவர்ஸ், காஃபி டைமோட இன்ஃபர்டைன்மெண்ட் நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஜீன்ஸ் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் அவங்க மைண்டில் வர்றது அந்த ப்ளூயிஷ் கலர், அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் மெட்டீரியல், இதுதான் எல்லாருக்கும் டக்குன்னு அந்த மைண்டில் வர்றது. ஆனால் இது உருவானது எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா? இந்த உருவான விதம் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது எப்படி உருவாச்சுன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சுமார் 18 நூற்றாண்டில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் தங்க வெட்டை நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சுரங்கம் தோண்டி தங்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் ஜாக்கப் டேவிஸ் மற்றும் லீவி ஸ்டாரஸ் இவங்க ரெண்டு பேரும் கலிஃபோர்னியாவுக்கு துணி வியாபாரம் செய்வதற்காக போயிருந்தாங்க. அவங்க வியாபாரம் செய்கிறப்போ அவங்க கிட்ட இருந்த எல்லா துணியும் வித்துடுச்சு. ஆனால் இந்த கேன்வாஸ் ரக துணி மட்டும் அவங்க கிட்ட விற்பனை ஆகாமல் இருந்துச்சு. இவங்க கலிஃபோர்னியாவில் துணி வியாபாரம் செஞ்சப்போ இவங்க கிட்ட அதிகமான வாடிக்கையாளர்களா இருந்தது இந்த தங்க சுரங்கத்துல வேலை பார்க்குற பணியாளர்கள் தான். இந்த பணியாளர்களோட வேலை ரொம்ப கடினமா இருக்கிறதால சில சமயங்கள்ல இவங்களோட பேண்ட் கிழிஞ்சு போறதா இவங்க கிட்ட வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் விற்பனை ஆகாம இருக்கிற கேன்வாஸ் துணி, இன்னொரு பக்கம் தங்களோட பேண்ட் கிழிஞ்சு போகுதுன்னு சொல்ற தொழிலாளர்கள். இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து யோசிக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதாவது இந்த கேன்வாஸ் துணியிலேயே ஒரு பேண்ட் தைத்தா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் இறங்குற நேரம், அதாவது அதை பேண்ட் தைக்கிற நேரம், அவங்க இதற்கு முன்னாடி எப்போ வாங்கி போட்ட பித்தளையில் உருவாக்கப்பட்ட நட்டு அவங்க கண்ணில் பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு இன்னொரு யோசனையும் தோணுச்சு. இந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வந்து அவங்க கையில் வந்து கடினமான டூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க பாக்கெட்டில் வைக்கிற நேரம் அவங்க பாக்கெட் வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட இருந்த அந்த பித்தளையில் உருவாக்கப்பட்ட நட்டை அவங்க பாக்கெட்டோட ரெண்டு எண்டுலையும் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இவங்க உருவாக்கின அந்த கேன்வாஸ் ஆலான துணியை இந்த சுரங்க பணியாளர்கள்கிட்ட விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்ததால் எல்லா ஆல்மோஸ்ட் அதில் இருக்க எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த சுரங்க தொழிலில் ஈடுபட்டு இருந்த எல்லா பணியாளர்களும் இவங்களுடைய வாடிக்கையாளர்களாக மாறிட்டாங்க. அதன் பிறகுதான் இத்தாலி நாட்டில் ஜெனோவாங்கிற நகரத்துலேருந்து நீல நிற துணியை வாங்கி இந்த பேண்ட் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜெனோவா நகரத்துலேருந்து தயாரிக்கப்படுற நீல நிற துணியிலேருந்து இந்த பேண்ட் உருவாக்கப்படுறதால இதுக்கு ஜீன்ஸுங்கிற பெயர் வந்ததா நம்பப்படுது. தங்க சுரங்கத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜீன்ஸ் இப்போ வட அமெரிக்காவில் 39%, ஐரோப்பாவில் 20%, ஜப்பான் மற்றும் கொரியாவில் 10%, உலகில் மற்ற பகுதிகளில் 31% விற்கப்படுது. இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஃபேடட், கிராப்டு, ரிலாக்ஸ்டு, ஸ்கின்னி, அப்புறம் ஒயிட் லெக் வித் கிராப்டு, ஒயிட் லெக் ஆர் பூட் கட்டு, அப்புறம் லோரைஸ் ஜீன்ஸு, இப்படின்னு சொல்லிட்டு பல மாடல்ஸில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இன்னும் அது கவர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் சுரங்க தொழிலாளர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஜீன்ஸ் இப்போ உலகம் முழுவதும் பிரபலம் அடைஞ்சு ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு புதிய வீடியோவில் ஒரு புதிய இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஃபி டைம் டீம்.